வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி 10 காலி பணியினருக்கான ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற போஸ்ட், அதாவது நமக்கு தெரிந்த வனச்சரகர் பணி, அதாவது ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இவங்க ட்ரைனிங் முடிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து ரேஞ்சராக போஸ்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த சப்ஆர்டினேட் சர்வீஸ், ஃபாரஸ்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ்ன்றது வரும். இந்த ரேஞ்சர் அப்படிங்கிற பணி உங்களுக்கு தெரியும், நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஒரு க்ரேஸ் இருக்கும். அந்த போஸ்ட்டை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து 2018 ஒரு 148 ப்ளஸ் ஒரு 10 158 பணியிடங்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கால் பாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நடத்தின மாதிரி தெரியல, பட் ஏன்னா 2014 வாக்கில் என்ன பண்ணாங்கன்னா, வனச்சரகர் பணியிடங்களுக்கு ஃபாரஸ்ட் இது மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு ஜிஓ பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணது வந்து எனக்கு ஞாபகப்படுது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பித்து ஒரு 30 வந்து ஃபாரஸ்ட் படித்தவங்க யாருமே வந்து ரேஞ்சராக வரல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அந்த அதன் அடிப்படையில் வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி தான் வந்து மெயின் எலிஜிபிலிட்டி. ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆரில் வந்து அல்லது அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங்கில் எல்லா இன்ஜினியரிங் சேர்த்து, என்வாயன்மெண்டல் சயின்ஸ், ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், மெரைன் பயாலஜி, தென் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் பயாலஜி, ஜுவாலஜி, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே படித்தவங்க எலிஜிபிள், அதாவது பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாரு. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் 300 நாங்கள் யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா, ஃபாரஸ்ட்ரி படித்தவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட்ரி படிக்கிற காலேஜில் அந்த நம்ம மேட்டுப்பாளையத்தில் வருஷத்துக்கு 72 60 பேரும் பாஸ் பண்ணி வெளியே வராங்க. சமீப காலமாக நீங்கள் ஒரு 15 எடுத்துக்கிட்டால் கூட நியர்லி ஒரு 3-4 பேர் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அதர் டிகிரி கேண்டிடேட்ஸ் என்ன தான் அப்ளை பண்ணாலும் கூட இவங்க தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க தான் அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த அதர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுறதுனால எனக்கு பெரிய அளவுக்கு எந்த சேஞ்ச் ஆகுமோ அல்லது வந்து உங்களை எடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2018 நோட்டிஃபிகேஷன் படி அந்த இதுலேயும் என்னென்னா, இப்போ தான் அவங்க ஜாயின் ஆயிருக்காங்க, 2 பேக்னு நினைக்கிறேன். ட்ரைனிங் முடிச்சு இப்போ தான் அவங்க ரேஞ்சராக எல்லோரும் போஸ்ட் ஆகியிருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க தான் கிட்டத்தட்ட அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 35 அபவ் அப்படின்லாம் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதர் டிகிரி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணி சும்மா தான் எழுதி பார்க்கணுமே தவிர போஸ்ட்டுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க தான் இந்த 10 வேகன்சி போகும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பேட்டர்ன் அப்படின்னா, கட்டாய தமிழ் மொழி தேர்வு அது ஒன்று, அப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சொல்லிட்டு 2 சூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் வந்து 2 சூஸ் பண்ணுறதுல வந்து என்னென்னா, அவங்களுக்கு ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க, அந்த காம்போ படி தான் எடுக்க முடியும். என்ன அப்படின்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அண்ட் அதர் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குரூப் 1 அக்ரி, ஹார்டி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்குது. குரூப் 2 வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. குரூப் 3 வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதர் சப்ஜெக்டில் பாட்னி, கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங், என்வரன்மெண்டல் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, மெரின் பயாலஜி, ஃபிசிக்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி, ஜுவாலஜி. அப்போ வந்து ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க ஃபாரஸ்ட்ரி ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் எடுப்பாங்க, அதில் ஃபாரஸ்ட்ரி ப்ளஸ் ஹார்டிகல்ச்சர் எடுப்பாங்க. யூஸ்வலாக அதுதான் அவங்க எடுப்பாங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ் படித்தவங்க பாட்னி, கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களாம் வந்து இன்னொரு குரூப் எடுக்கணும், அக்ரிகல்ச்சர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக அவங்க தான் பண்ணுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க ஃபிசிக்ஸ் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா மேக்ஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி காம்போ எடுத்துக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால, மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுனால இந்த யூஸும் கிடையாது. என்ன தான் நீங்கள் வந்து டாப் ரேங்க்ல எடுத்தால் கூட வந்து எந்த வித ஒரு சேஞ்சும் வரப்போகிறோம், அவங்க சூஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் எக்ஸாம் நடத்தி அவங்க சூஸ் பண்ண எல்லாருமே வந்து கம்ப்ளீட்லி ஃபாரஸ்ட் கிராஜுவேட்ஸ் தான். அதுக்கு வந்து ஒரு கேஸ்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க கன்சிடர் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் கிராஜுவேட்ஸ் ரெடி இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க வச்சு மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து எழுத வைக்கிறதுனா எந்த பயன் இருக்குங்கிறது வந்து தெரியல. ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா அவங்க ஃபாரஸ்ட் கிராஜுவேட்ஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அவங்க இருக்கும்போது எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒன்லி பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மட்டுமே எலிஜிபிள்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இது எக்ஸாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மந்த் வந்து இருக்குது. 3rd டிசம்பர்
13th December வரைக்கும் நடக்குது இந்த எக்ஸாம். இத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல, ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணுவாங்க. ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு ஜென்ரல் டேர்னில் 2, ஜென்ரல் டேர்ன் உமனுக்கு 1, பிசியில் ஜென்ரலுக்கு 1, பிசி லெப்ரசிக்யூர் தென் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ்க்கு 1, பிசி உமனுக்கு 1, எம்பிசி பிசியில் ஜென்ரலுக்கு 1, எம்பிசி டிசியில் லெப்ரசி க்யூர்ட் அண்ட் ஆசிட் அட்டாக் விக்டிமுக்கு 1, தென் எஸ்சிஏ அப்படிங்கிற ஜென்ரலில் ஒரு ஒரு வேக்கன்சி மொத்தம் 10 இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம், ஃபாரஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட் எடுப்பீங்க. பெட்டர் நீங்கள் இன்னொரு காம்போ இருக்கும்போது அக்ரியோ ஆர்டியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். அனிமலிசரி கூட கொஞ்சம் ஜுவாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ அக்ரி அல்லது ஆர்டி ப்ளஸ் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது சுட்டபுளான ஒரு காம்போ. இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் எடுத்து அதுபோக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. இவ்வளோவும் சேர்த்து மொத்தம் 850, இன்டர்வியூ சேர்த்து 850 மார்க் வைக்கிறாங்க. ஸோ காம்படிஷன் வந்து அமங் த ஃபாரஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான், அதனால் அதில் யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த போஸ்ட் வந்து கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் நமக்கு டைம் இருக்குது. அழகாக ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஷிப்புக்கு நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் பண்ணுறேன், அதாவது ஃபாரஸ்ட்ரி தென் அக்ரி அல்லது ஃபாரஸ்ட்ரி ஆர்டி, இந்த காம்போக்கு மட்டும் தான் டெஸ்ட் பேட்ச் இருந்தால் அவைலபிள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கான்டாக்ட் திஸ் நம்பர், டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.